இன்னைக்கு காதலிக்கிற போது அதில் இருக்க பிரச்சனை நீங்கள் சொல்கிறீங்க, அந்த நிச்சயதார்த்தத்துக்கு முன்னாடி நிச்சயம் ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் பேசுகிறத குறைச்சிக்கிறீங்க. பேசியே ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சிக்க முடியல, பேசாமல் இருந்து என்ன புரிஞ்சுக்கிற முடியும்? அது ரொம்ப கஷ்டம். இங்கே என்ன பிரச்சனை இருக்குங்க சமூகத்தில், ஒரு பெண்ணு ஒரு ஆணை காதலிக்கும் போது, அல்லது ஆண் ஒரு பெண்ணை காதலிக்கும் போது, என்கிட்ட 10 ரூபா இல்லைன்னா என் நண்பன்கிட்ட 10 ரூபா வாங்கி சட்டப்பையில் வச்சுட்டு போய் நிற்கிறேன். என்கிட்ட நல்ல சட்டை இல்லைன்னா என் நண்பனுடைய சட்டையை கடன் வாங்கி போந்து போட்டுட்டு போய் அந்த பேருந்து நிலையத்துக்கிற பொண்ணை நான் பார்க்குறேன். எனக்கிட்ட இருசக்கரம் இல்லைனாலும் என் நண்பனுடைய கடன் வாங்கிட்டு போய் நான் காட்டுறேன், என்னுடையது போல காட்டுறேன். காதலிக்கிற போது பொய்யா சொல்றது, நிறையில் தொடங்குறது, குறைய சொல்றது இல்லை. நான் தூங்கும் போது கொட்டை விடுவேன் அப்படி யாரும் சொல்றது இல்லை. ஆனா திருமணம் அன்னைக்கு படுக்கும்போது கொட்டை விட்டவுடனே சொல்லவே இல்லையே வந்த பையன். காதலிக்கிற போது ஒருவர் ஒருவர் தன்னிடத்துல இருந்த குறையில, எனக்கு 1000 ரூபா தான் சம்பளம், எனக்கு இவ்வளவுதான் இருக்குது, இதுதான் முடியும், இப்படி சொல்லிட்டா இணைந்து வாழ்கிற போது எல்லாமே நிறைய இருக்கும். ஆனா சொல்லி எல்லாமே பொய் பொய்யா சொல்லி நிறையா சொல்லி நான் மேகத்தை கொண்டு வந்து மெத்தையாக்குவேன், உனக்கு வானம் இல்லாத ஊஞ்சல் கட்டுவேன், எல்லாம் நடக்கிறதா? அப்ப யதார்த்த வாழ்க்கையில திருமணமான பிறகு அது கசக்க ஆரம்பிச்சு, எதிர்பார்ப்புகள் அதிகமாயிருந்து இணைந்து வாழ தொடங்குகிற போது ஒவ்வொரு நாளும் ஏமாற்றமா மாறிடுது மனமுறிவு. வாழ்க்கையில எனக்கு நல்லா இருப்பான் பையன், குடிக்க மாட்டான், சீரட் பிடிக்க மாட்டான், படிப்பான், ஒழுக்கமா இருப்பான், அவன் தெரிவா அந்த பின்னாடி பொண்ணு சீந்தாது, அது ஏற்று பார்க்காது. திடீர்னு ஒருத்தனை காலி கட்டிட்டு வந்து நிக்க அவன் குடியாரப்பய சுத்த பொறுக்கிப்பய வாயில பான்பராக போட்டுக்கிட்டு இருப்பான், 1008 கேஸ் வாங்கி வச்சுக்கிட்டு ஸ்டேஷனுக்கு அதுக்கும் போய் கையெழுத்து போட்டுக்கிட்டு இருப்பான், அவளை காலி கட்டி வந்து நிக்க இன்னைக்கு திருமண மனமுறிவு அவங்க சொல்றாங்க 70 விழுக்காடு 80 விழுக்காடு மனமுறிவு வருது. எல்லா திருமணங்களும் ஜாதகம் பார்த்து நடக்குது, 10 பொருத்தம் இருக்கு, 8 பொருத்தம் இருக்குன்னு எல்லா பொருத்தமும் இருந்து திருமணம் நடக்குது. ஆனா 2 மாசத்துல குடும்ப நல நீதிமன்றத்தில் போய் நிக்குது மனமுறிவுக்கு. காரணம் என்ன? எல்லா பொருத்தமும் சரியா இருந்தும் மனப்பொருத்தம் சரியா இல்லை. ஆனா மனப்பொருத்தம் ஜாதகத்துல எந்த கட்டத்திலயும் இல்லை, அது காதல்ல தான் இருக்குது. காதல் இல்லாம இங்க ஒண்ணுமே இல்லை. ஒருத்தன் சொல்றான் காதல்ல ஒண்ணும் இல்லை, ஆனா காதல் இல்லாம உலகத்துல ஒண்ணும் இல்லை. காதலுக்காக யாரும் சாகக்கூடாது, ஆனா காதலிக்காம யாரும் சாகக்கூடாதுங்கிறான். அதான் பாரதீஸ்வரன் ஆதலினால் காதல் செய்வீங்கிறார். இல்லத்துல வந்து அரிசி நிறைய வச்சுக்கிறதோ, பருப்பு நிறைய வச்சுக்கிறதோ, புடவை நிறைய வச்சுக்கிறதோ, நகையை நிறைய வச்சுக்கிறதோ அல்ல, பணத்தை நிறைய வச்சுக்கிறதோ இல்ல, அன்பை நிறைய வச்சுக்கணும், அப்பதான் வாழ்க்கை செழிப்பா இருக்கும், மகிழ்ச்சியா இருக்கும், அதுதான் முக்கியமா இருக்கு.